இலங்கை தொடர்பில் ஜெனிவா விவகாரம் தீவிரமானது எனவும் நாடு பெரும் ஆபத்தில் உள்ளதாகவும் இறுதி போரில் முக்கிய பங்காற்றிய ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தளபதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் காகி கல்லகே எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அரசியல் தஞ்சம் கோரியுள்ள இலங்கை தமிழர்கள் பலரை நாடு கடத்த ஜெர்மனி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அவர்கள் பிப்ரவரி 15 தேதி நாடு கடத்தப்பட உள்ளனர். இலங்கையில் தொகுதி மற்றும் விகிதாசார பிரதிநிதித்துவ கலப்பு முறையின் கீழ் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் போதே இது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் கூப்பன் முறைமையை அறிமுகப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் உயரடுக்கினரின் செல்வாக்கு காரணமாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணேகார தெரிவித்துள்ளார். மின் விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை மிச்சப்படுத்துங்கள் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு விளம்பரம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விளம்பரத்தில் இருளை எதிர்கொள்ளாமல் ஒரு மின் விளக்கையாவது அணைத்து மின்சாரத்தை சேமிக்குமாறு நாட்டு மக்களை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. ஊழியர் சுயமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பவற்றிலிருந்து 25% வரியை அறவிட நிதி அமைச்சர் எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக ஆராயப்படவுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியதன் பின்னர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் ஹேப்ரால் தெரிவித்துள்ளார்.